அதிமுகவை உடைத்து விடலாம் என்ற ஸ்டாலினின் கனவு காணல் நீர் ஆகிவிடும் என்றும் ஓர் ஆயிரம் ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் சென்றடைந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொட்டியம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் அதிமுகவின் தொண்டனை கூட ஸ்டாலினால் தொட்டு பார்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். அதிமுக உடையுமா? எந்த காலத்திலையும் உடையாது. ஒரு தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. ஒரு தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. எவ்வளவு திட்டங்களை போட்டீர்கள்? வெண்மணச்சமல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இயக்கத்தை உடைக்க வேண்டும் சொன்னையில் உடைந்த இயக்கத்தை இணைத்த பெருமை அம்மா வச்சார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வலிமிக்க இயக்கமாக இருக்கின்றது. இன்னைக்கு என்னுடைய இயக்கத்தை உடைக்க எவ்வளவு முயற்சி செய்தால் அத்தனை முறியடிக்கப்பட்டது. ஆட்சி கவிழ்க்க எத்தனையோ சதி திட்டத்தை தீட்டினீர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள், அதையும் முறியடிக்கப்பட்டது. இன்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சியில குழப்பத்தை விளைவிக்க முயற்சி செய்கிறார். ஒருபோதும் நடக்காது. உன் கட்சியை காப்பாற்றிக்கொள், உன் கட்சியை காப்பாற்றிக்கொள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிரோட்டம் உள்ள இயக்கம், அர்ப்பணிப்புணவோடு பணியாற்றுகின்ற இயக்கம். என்னுடைய கட்சி எந்த காலத்திலும் இந்த ஸ்டாலின் இல்ல, இன்னும் ஓர் ஆயிரம் ஸ்டாலின் வந்தால் கூட கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது என்ற செய்தி இந்த உறுதியும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அதிமுக கட்சியை உடைத்து விடலாம், ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்ற ஸ்டாலினின் கனவு காணல் நீராகும் என்றும் தெரிவித்தார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் நுழைந்தீர்களோ அதே காலகட்டத்தில் நானும் 89 சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நுழைந்தேன். நீங்கள் வந்த வழி வேறு, நான் வந்த வழி வேறு. ஒரு சாதாரண இந்த முசிறி சட்டமன்ற தொகுதியிலே ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு உழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழகத்துடைய செயலாளர் சிலுவம்பலத்தை நான் துவங்கினேன். நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது நான் துவங்கினேன். பாடுபட்டேன், கட்சிக்கு விசுவாசமா இருந்தேன். அன்றிலிருந்து படிப்படியாக கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளரா, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்பொழுது உங்களுடைய துணை கொண்டு என்னுடைய அருளால், அம்மாவுடைய அருளா சார், உங்கள் முன் முதலமைச்சர். நீ அப்படியா வந்த? குறுக்கு வழியில் வந்த. அப்பா திமுக தலைவர், அப்பா முதலமைச்சர், அதனால எளியில வந்துட்டேன். என்னை போல கஷ்டப்பட்டு வந்தா என்ன அருமை என்று தெரியும். இங்க வெயில் நிக்கிறீங்களா? இங்க வெயில் நிக்கிறீங்களுக்கு தான் நிழலுடைய அருமை தெரியும். ஆனா அவருக்கு உழைத்து பழக்கப்பட்டவர் அல்ல, உழைப்பால் உயர்ந்தவர். என்றைக்கும் தாழ்ந்து போக மாட்டார். வீழ்ந்த சரித்திரம் கிடையாது. உழைப்புக்கு என்றைக்கும் உயிர் உண்டு. உனக்கே இவ்வளவு தில் இருந்தா, உழைச்சி வந்தவருக்கு எவ்வளவு தில் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு இரவர்கள் கால் நிற்கிறவர்களுக்கு இவ்வளவு வலு இருந்தா, சொந்த கால் நிற்கிறவருக்கு எவ்வளவு வலு இருக்கு. அதான் இன்றைக்கு ஒரு கிராமத்தில் இருந்தாலும் வந்தாரு, எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் கட்சி உடைச்சலாம், ஆட்சி உடைச்சலாம் கனவு தாங்காது. அந்த கனவெல்லாம் காணல் நீர் ஆகிவிடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபுறம் சக்தி, தெய்வ சக்தி படைத்த இயக்கம், தெய்வத்தினுடைய அருளாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்க இயக்கம். அந்த எண்ணத்தை மாற்றி நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து தொட்டியம் பகுதியில் வாழை விவசாயிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். பிறகு வாழை தோட்டத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் விவசாய பணியில் ஈடுபட்டதுடன் விவசாயிகளின் குறைகளையும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து முசிறியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக அரசு முழுமையாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பள்ளியில் படிக்கின்ற சிறுவர்களுக்கு காலணி, சீருடைய, வெளியில புத்தகம், நோட்டு கொண்டு பைய, பள்ளிக்கு பத்து சைக்கிள், நல்ல கல்வி கொடுக்க திறமையான கல்வி கற்ப மடிக்கணி. எந்த ஆட்சியில் கிடைச்சது? அம்மாவுடைய ஆட்சியில் தான், அரசு தான் கிடைக்கிறது. உங்களுடைய ஆட்சியில் இந்த ஏழை அடிமக்கள் என்ன பயன் கண்டாங்க?
கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவங்க தான் அதை போக்க முடியும். அதனால தான் நாங்கள் இவ்வளவு திட்டத்தை நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்.